பாராளுமன்ற ஓப்பனிங் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு ப்ராமினன்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நான் பார்த்தேன். அதாவது ஒரு அந்த நியூஸ் பேப்பர்னுடைய தலைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% கவரேஜ் வந்து பிரதமர் ஓப்பன் செய்த புதிய பாராளுமன்றம், 45% கவரேஜ் லீடிங் இங்கிலீஷ் டெய்லி, 35% கவரேஜ் வந்து டெல்லியில் ரெஸ்லர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, போலீஸ் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாருங்க டெமோக்ரஸி செத்து போச்சு அப்படின்னு. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு கவரேஜ். இது வந்து ஒரு நம்ம ஒரு நினைப்போம், ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் இருக்காங்க அவங்கெல்லாம், அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு எடிட்டராக இருக்காங்க. அந்த எடிட்டர் வந்து ஒரு நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த லேஅவுட் பண்ணும் பொழுது யோசிப்பார், எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு பார்த்து போடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது ஒரு நியூஸ், இன்னைக்கு காலையில் இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நம்ம பேப்பரில் பார்க்குறோம். இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் கார்த்திக் கோபிநாத் பிரதர் பேர் எடுத்துக்கிறேன். இப்போ கார்த்திக் கோபிநாத்தோடு அவருடைய இளைய பாரதம் சேனலில் ஒரு சகோதரி வேலை செய்கிறாங்க, உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம், என்னையே நான் எடுத்துக்கிறேன். அந்த சகோதரி வந்து கார்த்திக் கோபிநாத் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கார்த்திக் கோபிநாத் சரியில்லை, பிளா 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 எக்ஸ் ஒய் ஜின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். உடனே காவல்துறை வந்து அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க, அம்மா நீங்கள் வாங்க நம்ம பேசணும் அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை உங்கள்கிட்ட நான் பேச வரணும்னாவே நீ கார்த்திக் கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணா தான் நான் பேச வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க போலீஸ், எதுக்குங்க நான் பேச வரணும், நீங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றோம், நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லணும் இல்லை இல்லை நான் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவுக்கு மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோ ஃபேமஸ்ஸு, அதனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணா தான் நான் வந்து பேசுவேன் அப்படிங்கிறேன். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தினுடைய அடிப்படையே வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது வந்து ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருத்தர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லா, எஃப்ஐஆர் நிச்சயம் போடணும். எஃப்ஐஆர் போடப்பட்டு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய கண்டிஷன், அதில் அவங்க எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, டேம்பர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் கோர்ட்டில் போய் ட்ரையல் நடக்கணும், அப்புறம் கன்விக்ஷன் நடக்கணும். இதை வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு ஆங்கிலேய பத்திரிகை அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜில் 35% ஒரு இடத்த கொடுக்குறாங்க. ஆன் அ டே வென் வி பில்ட் அ நியூ பார்லிமெண்ட், அதை வைத்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சில தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக வந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு உணர்த்து. நாளைக்கு யாரெல்லாம் இது எதிர்த்து பேசினாங்களோ, யாரெல்லாம் நேற்று இந்த இல்லை அந்த வெஸ்டர்னர் பிரச்சனைனால நமக்கு மானம் போயிடுச்சு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, ஜந்தர் மந்தர் டெல்லியில் சென்ட்ரல் பிளேஸில் இல்லீகலாக அனைவரையும் எதிர்த்து இத்தனை காலமாக அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், அவருக்கு லோக்கல் டெப்டி கமிஷனர் பர்மிஷன் கொடுக்கல, டிசிபி பர்மிஷன் கொடுக்கல, யாரும் அங்கே இருக்கிறது பர்மிஷன் கொடுக்கல, அது 1000 பேர்த்த 10000 பேர்த்த இன்கன்வீனியன்ஸ் பண்ணுது. அதன் பிறகு பர்மிஷன் இல்லாமல் பார்லிமெண்ட்டை நோக்கி இல்லீகல் மார்ச், அதை போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க, கோஆப்ரேட் பண்ணாமல் போலீஸை தள்ளி போகிறாங்க, போலீஸ் அவர்களை எடுத்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே சி இந்தியாஸ் டாட்டர் நியூயார்க் டைம்ஸில் உடனே ஹெட்லைன், சி இந்தியாஸ் டாட்டர்ஸ் நம்ம இந்தியா டாட்டர்னுடைய ஸ்டோரியை பாருங்கள், எப்படிப்பட்ட இன்சல்ட் நடக்குது, மோடிஜி பார்லிமெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க.